ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் சார்பில் தில் ராஜு தயாரிப்புல இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்துல நடிகர் விஜய் நடிச்சிருக்கிற படம் வாரிசு. இந்த படத்துல நடிகை ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினா நடிச்சிருக்கிற நிலையில பிரகாஷ் ராஜ், சரத்குமார், பிரபு, ஷியாம், சங்கீதா, ஜெயசுதான்னு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிறதுனால இந்த படத்தின் மேல எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு. அது மட்டும் இல்லாம பல இன்டர்வியூஸ்ல படக்குழுவினர் கூறும் தகவல்களும் ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு வருது. தமன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற நிலையில கடந்த நவம்பர் 5ஆம் தேதி படத்தோட முதல் பாடலான ரஞ்சிதமே ரிலீஸ் ஆச்சு. விஜய் பாடியிருந்த இந்த பாடல் ரசிகர்கள் கிட்ட பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில 2ஆம் பாடலா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி சிம்பு பாடின தீ தளபதி பாடல் வெளியாகி அதை ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடிட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல இந்த மாத இறுதியில வாரிசு படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவுல நடிகர் ஷாம் இன்டர்வியூ ஒண்ணுல விஜய் கிட்ட துணிவும் பொங்கலுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன அதற்கு அவர், ஹே ஜாலிப்பா வரட்டும், அவரும் நம்ம நண்பர் தானே, இந்த படமும் நல்லா போகட்டும், நம்ம படமும் நல்லா போகட்டும் அப்படின்னு விஜய் தங்கிட்ட சொன்னதா சொன்னாரு. அதே இன்டர்வியூல 12B படத்துல தான் ஹீரோவா நடிச்ச நேரத்துல விஜய சந்திச்சதாவும், அப்போ நடா வரும்போதே ஜோதிகா சிம்ரன்னு ரெண்டு குதிரைகள் கூட வர அப்படின்னு சொன்னாரு, நானும் எல்லாமே கடவுள் செயல் அப்படின்னு கைய மேல உயர்த்தினேன் அப்படின்னு தெரிவிச்சாரு. இயல்பா பேசுறதா சொல்லி நடிகர் விஜய் பத்தி ஷாம் கூர்னு கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாம கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இப்படி நடிகைகள் பத்தி குதிரைன்னு குறிப்பிட்டு நடிகைகளை விஜய் அவமரியாதையா பேசினாரா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல போஸ்டுகளும் வந்த வண்ணம் இருக்கு.